பிக் பாஸ் சீசன் 6 பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தாங்க வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதம்லாம் வந்துட்டாலே போதும், பிக் பாஸ் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு செம்ம ஃபேமஸ்ஸு. இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 6ல குக் வித் கோமாளியோட முக்கியமான பிரபலம் போகிறாங்களாம். ஸோ யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிக் பாஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். 100 நாள்னாலும் அப்படியே 100 நாளும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கும், அண்ட் யாரெல்லாம் வராங்க, யார் சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கமல் அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு, இந்த விஷயத்துக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து சிம்பு வந்திருந்தாரு, ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 5, பிக் பாஸ் சீசன் 5ல ராஜு தான் டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்தால் பிக் பாஸ் தான். பிக் பாஸில் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் உள்ளே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 6ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக யார் உள்ளே போகிறாங்கன்னு தெரியுமாங்க. நம்ம குக் வித் கோமாளியில் ரொம்பவே ஃபேமஸான குக்கா கோமாளியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரெண்டு பேருமே இல்லைங்க, ஆங்கர் நம்ம ரக்ஷன் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போக போகிறாராம். ஸோ அந்த தகவல் தான் இப்போ வெளியாகிட்டுருக்குது. ஆல்ரெடி பார்த்தோன்னா ரக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லேயே கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் ரக்ஷன் வந்து போகலை போல். பட் இந்த சீசனில் அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இறங்க போகிறாராம். ஸோ இது ஒரு சூப்பரான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரக்ஷன் வந்து உள்ளே போகிறார், அவர் ஜாலியான ஒரு பர்சன் அப்படின்னு தெரியும். ஸோ பிக் பாஸ்க்குள்ளே போனால் யார் எப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் உள்ளே போகிற ரக்ஷன் வந்து இதே மாதிரி இருப்பாரா இல்லை எப்படி இருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணுங்கள்.